சொல்லுங்கள், ஏன் வந்தீங்க? இல்லை, நான் வந்து நீண்ட நாட்களாகவே ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று ஆவல், அது ஒரு நல்ல காரியங்களுக்காக சந்திக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். அந்த காரியம் என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100-க்கும் 20-க்கும் மேற்பட்ட முகாம்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய உயர்கல்வியிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழகத்தில் நீண்ட நாட்களாகவே இருக்குது. அதிலேயும் குறிப்பாக வந்து தொழிற்கல்விகள் இல்லாத ஒரு நிலை இருக்குது. மற்ற கல்லூரிகளில் போயிட்டு அந்த மாணவ மாணவிகள் சேர்ற சேர்க்கையில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவர்கள் கூட நான் வந்து நிறையா கல்லூரிகளில் சென்று நம்ம வந்து செஞ்சுருக்கோம். மற்றவங்கள்ட்ட நம்ம போய் போய் கையேந்தி நிற்கிறத விட நாமளே ஏன் நமக்கான ஒரு கல்வியை கட்டமைப்பை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய நீண்ட நாள் எண்ணம். அதற்கு நான் சமீபத்தில் அதற்கான இடங்களையும் நான் வாங்கியிருக்கேன். அதோடைய இதையெல்லாம் ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ தமிழகத்தில் நமது முகாமில் இருக்கக்கூடிய நமது மாணவ மாணவிகள் நல்ல உயர்கல்வி படிக்க, தொழிற்கல்வி படிக்க, அதான் இங்கேருந்து வந்தவங்க தானே இங்கே இருக்காங்க. அவங்க நம்ம இலங்கையிலேருந்து வந்த அந்த முகாமில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்காக ஒரு தனியாக ஒரு கல்லூரி, ஒரு தொழிற்கல்லூரி உலகத்திலேயே இதுதான் முதன்முறையாக நடக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதை ஒரு தகுதியானவர் வந்து அதற்கான அடிக்கல்லை நாட்டணும். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏற்றுக்கொண்ட ஒருவராக, சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலவாதியாக இருக்கணும். அது ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற பொழுது அது வளரணும். கல்விங்கிறது கேடில் வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த வகையில் ஒரு கல்வி மக்களுக்கு சேர்ந்துருச்சினாலே அவங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். பொருளாதார மாற்றம் ஒன்று உருவாகிட்டாலே அந்த மக்கள் வந்து ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அந்த அடிப்படையில் தான் ஐயாட்ட வந்து நான் அனுமதி கேட்டிருக்கேன். ஐயா சில தேதிகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லோருக்கிட்டே நான் கலந்து பேசிட்டு அதற்கான தேதியை குறிப்பிட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஐயாவை அழைக்கிறதுக்காக நான் வந்தேன். அதற்கு பிறகு ஐயா வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஆந்திராவிலே சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும், ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய அளவிலே தமிழர்கள் போராட்டத்தில் கையிலெடுத்த பொழுதும் ஐயா வந்து ஒரு ஆறுதலாக ஒரு அறிக்கை வந்து 2 அறிக்கை வெளியிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து தமிழர்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி இன்றைக்கு காவேரி மேலாண்மை என்பது தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அந்த மண்ணிலே வாழ்வதற்கான வழிவகை இல்லாத ஒரு பாலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகப் போகிற ஒரு அபாயத்தை ஐயா கிட்ட எடுத்துரைச்சிருக்கு. ஐயாவும் அதை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, உத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு நம்ம வந்து ஒரு ஐயா ஒரு அதுக்கு ஒரு உலகம் சார்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு அந்த காவேரி மேலாண்மையில் ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஜல்லிக்கட்டையெல்லாம் தாண்டின ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் ஐயா கிட்ட வச்சுருக்கேன். நிச்சயமாக அது வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கு. அதுவும் ஐயா வந்து அதுக்கான வேலைகள் ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு இப்போ தான் சொல்லும்போது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஐயா அதை நீண்ட காலமாகவே அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட நமது ஐ கமிஷனர்கிட்டையும் ஐயா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களை அங்கே வெளிநாடுகளில், குறிப்பாக தமிழகத்தில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களை மீண்டும் நமது தாயகத்தில் கொண்டு வந்து குடியமர்த்ததற்கான வேலையை செய்கிறாங்க. அப்படி அவங்க வரும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய கல்வி இடையூறாக இருக்குது. அதற்கு நாம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யணும். நீங்கள் இதில் ஒரு உணர்வாக இருக்கிறதுனால அதுக்கு என்னங்கிறத எனக்கு வந்து கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் அடுத்த முறை நான் அதற்காகவும் வருவேன். நிச்சயமாக அதற்கான முயற்சியும் நான் இறங்கி செய்கிறேன். இல்லை, இது சம்மந்தமாக நான் பலமுறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். அம்மா இருக்கும் பொழுதும் பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்கள் வந்து நல்லாவே தெரியும். இதற்கு முன்பு வரை அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சித்திரவதைக்கு உட்படுறாங்கன்னு, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாராக இருக்குது, யாரை எதிர்பார்த்துருக்குது அப்படின்னா மத்திய அரசை தான் எதிர்பார்த்துருக்கு. மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், நீட்ரோ ஹார்பன் திட்டமாக இருந்தாலும், மீத்தேன் திட்டமாக இருந்தாலும், எரிவாயு திட்டமாக இருந்தாலும், காவேரி பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்தை எதிர்நோக்கி தான் இருக்குது. அதனால் பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். ஈழத்திலிருந்து அகதிகளாக வந்தது 900-க்கும் மேற்பட்ட கொண்டாது தமிழக அரசினால் தடை செய்யப்பட்டு தடுக்கத்து வைக்கப்பட்டிருக்கு. அது இந்த விடுதலை சம்பந்தமாக அந்த படங்களை எனக்கு இது புதுசாக இருக்குது. உங்களுடைய கருத்து நான் இது வரைக்கும் ஈழத்திலிருந்து அகதிகளாக வந்து முகாம்களில் வாடுகின்றவர்கள் திரும்பி தாயகம் திரும்பிய பொழுதும் அவர்களுடைய படகுகள் இன்று வரை தமிழகத்தில் தடுக்கப்பட்டது. எனக்கு இது தகவல் தெரியல. அப்படி இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் நளினி முருகன் விடுதலை தொடர்பாக கூட இல்லை உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன்.
25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பேரறிவாளர், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, உங்கள்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. இந்த பேரறிவாளன் நளினி முருகன் இவர்களை போன்ற இந்த இவர்களுக்காக 25 ஆண்டுகளாக எல்லாரும் குரல் கொடுத்துருக்காங்க, எல்லா தரப்பட்ட தலைவர்கள், எல்லா உணர்வாளர்களும் குரல் கொடு. ஆனால் சாத்தியப்படுத்தியது யார், பேரறிவாளனுக்கு பரோல் வாங்கியது யார் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அன்சாரியும் தனியரசும் கருணாசு மட்டும்தான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் நிர்பந்தம் அந்த இருந்த சூழல், அந்த அரசியல் சூழலில் நாம் அதை வந்து கையகப்படுத்தினோம். அதனால் பேரறிவாளனுக்கு பரவல் கிடைச்சிது, அதனால் இன்றைக்கி பாலச்சந்திரனுக்கு பரவல் கிடச்சிருக்கு, அடுத்து வரக்கூடிய ஒருத்தருக்கும் கிடைக்கும். ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த பரவலை கிடைச்சிது. இன்றைக்கு சமீபத்தில் அந்த குடும்பத்தாரை, ராஜீவ்காந்தியுடைய குடும்பத்தாரை சார்ந்த புதல்வர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு ஒரு புது அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக சாத்தியம் இருக்குது. இல்லை, முதல்ல ஒன்று நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு தனி அமைப்பு, நான் ஒரு அறக்கட்டளை அமைப்பு. இந்த அறக்கட்டளைக்கு புரட்சித் தலைவர் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், நான் இரட்டை இலை சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றேன். ஆக ஆளும் கட்சிக்கு எதிராக நான் செயல்பட்டால் என்னுடைய சின்னமும் என்னுடைய வெற்றியும் நிராகரிக்கப்படும். இதுதான் அரசியல் சாசனம். இந்த பெருவாரன் பற்றி சீமான் வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்னு சொல்லி வைக்க சொல்லியிருக்கேன். இல்லை, எனக்கு அதை பற்றி நான் இல்லை, அதை பற்றி நான் கருத்து இடத்திலிருந்து வந்த அகதிகள் வந்து இப்போ தமிழக முகாம்களில் வந்து சிறையில் இருக்கிற கைதிகளை நடத்தப்படுகிறார்கள். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கிறீங்க, இதுவரைக்கும் பிரஜாரமே கிடைக்காத ஈழத்தவாதிகளும் அங்கே இருக்கிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றைக்கு வந்து கடந்த இரண்டு நான் உறுப்பினராகிய இரண்டு ஆண்டுகளிலேயே பல நல்ல திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்காங்க. சமூக நலத்துறையினுடைய சார்பாக இந்த ஆண்டு கூட ஒரு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆகவே வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நான் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு எடுக்கத்தான் போகிறேன். அந்த ஆய்வில் நிச்சயமாக கலந்தாஞ்சு எல்லார்கிட்டையும் கருத்துக்களை கேட்டு அதை ஒரு அறிக்கையாக சரி செய்து அதை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டுட்டு போவேன். ஆகவே நீங்கள் சொன்ன காலகட்டங்கள் வேறு. இன்றைக்கு அவர்கள் வந்து கல்லூரி படிப்புக்கு வெளியில் போகிற உரிமையெல்லாம் கிடச்சிருக்கு. ஆகவே இன்றைக்கு வந்து முன்னாடி விட இன்றைக்கு ஓரளவு சரியாக தான் இருக்குது. ஒன்று ரெண்டு இருக்கும், மறுப்பதற்கு இல்லை, ஒன்று ரெண்டு இருக்கும், அதை சரி செய்யும். அதற்கான முயற்சி நம்ம இறங்கி சார். ஓகே.